நீங்க வியாதி பட மாட்டீங்க வேதனைப்பட மாட்டீங்க துன்பப்பட மாட்டீங்க துக்கப்பட மாட்டீங்க ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற அவனை விட பெரிய தேவனாக இருக்கிறார் கைகளை தட்டி ஆண்டர்கள் சோதனம் மத்திய அதிகாரம் பதினேழாவது அதிகாரத்தில் பதினேழு ஐந்து அவர் பேசுகையில் இதோ ஒளியில் உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிலநிட்டது இவர் என்னுடைய நேச குமாரன் இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று அல்லேலுயா சொல்லுங்க அல்லே சொல்லுங்க இதை பார்க்கிறோம் மறுரூபமாக்கப்படுகிற அந்த மலையிலே யாக்கோபு யோவான் பேதுரு மூன்று பேரும் இருக்கிறார் இயேசுவை நோக்கி ஆண்டவரே மோசையும் எழுவாகவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார் மேலே சொல்லப்படுகிற இரண்டாவது வசனம் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவர் வஸ்திர வெளிச்சத்தை போல வெண்மை ஆயிற்று அப்பொழுது மோசை எளியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார் அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் இளியாவுக்கு ஒரு கூடாரமும் மூன்று கூடாரங்களை போடுவோம் என்றான் அவன் பேசுகள் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நெழலிட்டு இவன் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவள் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று லேலுயா அப்ப ஒன்று தேவனுடைய மகிமை பிரசன்னு அந்த இடத்துல மனிதனுடைய சாயல் மனிதனுடைய சரீரம் மனிதனுக்குள்ளாக இருக்கிற அந்த சுவாவ ஆவி மனித எண்ணங்கள் நம்மை விட்டு வெளியேறும் அல்ல சொல்லுங்க யாரு நல்லா பாருங்க பேதர் யாரு இயேசுவ நல்லா அறிஞ்ச வந்தான் நம்ம வாசிக்கிறோம் நேரம் கருதி நான் சொல்றேன் என்ன எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க ஏசு கேக்குற இஸ்ரோல் ஜனங்கள்ல நாங்க எல்லாரும் இயேசு வந்திருக்கிறாரு என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க ஒருத்தர் எலியா சொல்றாங்க ஒருத்த இறமையா சொல்றாங்க ஒருத்த தீர்க்கதரிசி சொல்றாங்க சரிப்பா அவங்களாம் சொல்றாங்க நீ என்ன சொல்ற நான் வந்து இது ஜீவனில் தேவடைய குமாரன் என்ன சொல்றேன் ஓ இது நீ உன் ரத்தத்தினாலேயோ உன்னுடைய மாம்சனால வெளிப்படலை தேவனே இதை வெளிப்படுத்தினார் உனக்கு சொல்லுங்க ஒரு வெளிப்பாடு பெற்ற ஒரு மகன் பேத ஒரு வெளிப்பாடு பெற்றவன் இந்த வெளிப்பாடு அடுத்த செகண்ட்ல மாறுது அவர் சொல்றாரு நான் பாடுபடவும் மூண்டா அவரு நான் பாடப்படவும் என்னை சிலுவையில் அடிப்பாங்க என்னை கடலில் அடக்கம் பண்ணுவாங்க ஆனால் மூண்டாம் நாள் என்ன பண்ணுவேன் உயிர் தெடுவேன்ற சனியை அழைச்சிட்டு போய் பேத அவர் அழைச்சிட்டு போய் கடிந்து கொண்டான் உமக்கு இப்படி நடக்கக்கூடாது மானுசிகம் வெளிப்படுது இங்கேயும் தான் வெளிப்படுது உமக்கு ஒரு கூடாரம் எலியாவுக்கு ஒரு கூடாரம் நம்ம மூன்று கூடாரம் போட்டு என்ன பண்ணிடலாம் எங்கேயே இருந்துடலாம் எவ்வளவு பெரிய ஒரு பெரிய மகிமைய வெளியில கொண்டு வரக்கூடாது என்று ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே சி சத்துரு பிசாசு எப்படி விதைச்சு வச்சிருக்க பாருங்க ஒரு மகிமையை தேவடைய மகிமையை பார்க்க கூடாதபடி பரலோகம் போகக்கூடாதபடி தேவடைய பிரசனத்தை உணராதபடி நம்ம இங்கே இருந்துருவோம் பூமியிலே இருந்துடலாம் நம்ம பரலோகம் வேண்டாம் ஏமக்கு இந்த பாடு வரணும் ஏமக்கு இந்த பாட வேண்டாம் ஆண்டவரை நீ பாடுபடக்கூடாது ஏ தான் இருக்கு நமக்கு நித்திய ஜீவன் அவர் பாடுபட்டால் தான் அவர் மறித்தார் தான் அவர் சிலுவைக்கு போனாதான் அவர் இறந்தா தான் நமக்கு ஜீவன் நித்திய ஜீவன் அதுக்காக தான் அவர் வந்திருக்கிறார் அதை செய்யவனன்றான் அப்பாலே போ சாத்தானே என்ன சொன்னாரு அப்பாலை போ சாத்தானே என்ன அப்ப இந்த மறுரூப